Welcome to my channel. Only render and ingredient which is super on a slime and then among the sayaporo 100% working slime render and ingredient which is Namukatarinja ingredient a which is super on the slime and then among the ready panela. First time in our video, packing in a subscribe and it to paranga friends. Skip பண்ணாம பாருங்க அப்பதான் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரியும் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கறேன் சோ சர்ஃப் எக்செல் பவுடர் நான் வந்து எடுத்துக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் நம்ம வந்து செய்ய போறோம் இது வந்து வாட்டர் சோ சர்ஃப் எக்செலும் வாட்டரையும் வச்சு ஒரு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் நம்ம வந்து பண்ண போறோம் So, in the powder, வந்து நான் வந்து எடுத்துக்கறேன் இந்த சர்ஃப் எக்செல் பவுடர்ல இருந்து நான் வந்து ஒரு காவாசி எடுத்துப்பேன் சோ இந்த அளவு தான் நான் வந்து எடுத்துக்கறேன் சோ இதுல வந்து நான் வந்து இப்ப வந்து வாட்டர் வந்து ஆட் பண்றேன் நார்மல் வாட்டர் தான் நான் அத வந்து வாட்டர் பாட்டில்ல ஊத்தி வச்சிருக்கேன் சோ நான் நார்மலா இருக்கிற வாட்டர் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன் இத வந்து நல்லா வந்து mix பண்ணனும் இத வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு நல்லா mix பண்ணும்போது என்ன செய்யணும் அந்த கட்டிகள் எல்லாமே கரஞ்சி நல்ல தண்ணி மாதிரி ஆயிரணும் அப்பதான் வந்து இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா வரும் நல்லா வந்து இத வந்து கரைய வச்சிருங்க இத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஸ்லைம் ஆக்டிவேட்டரா இது வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஃபெவிகம் வந்து இது வந்து 10 ரூபாய் பேக் சோ நான் இதல வந்து ஒரு கால் வாசி தான் இதலயே நான் வந்து ஆட் பண்றேன் அதிகமாவலாம் ஆட் பண்ணல சோ ஒரு அளவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 10 ரூபாய் சர்ஃப் எக்செல் பவுடரை நாம வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண போறது இல்ல நீங்க ஃபெவிகம்மே வந்து 5 ரூபீஸ்க்கு கிடைக்குது சோ அதுல பாதி கூட நீங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்லைம் நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம் இந்த கம்ம வந்து நல்லா நான் வந்து mix பண்ணிக்கிறேன் இது வந்து yellow colorல இருக்கு இந்த கலர் ஸ்லைமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு டிஃபரண்டான கலர் ஏதாவது வேணுமா இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சமா வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறங்க அதுக்கு அப்புறம் நம்மளோட ஆக்டிவேட்டர் இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணி நான் வந்து mix பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரை வந்து நான் எப்படி mix பண்றேன் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாருங்க நீங்க skip பண்ணிட்டீங்கனா வந்து உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இன்னொரு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நான் வந்து mix பண்றேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு mix பண்ணிருக்கேன் இப்போ வந்து மூணாவது ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன் இந்த அளவு தான் ஆட் பண்ணனும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து mix பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் இது வந்து நானாவது ஸ்பூன் வந்து ஆட் பண்றேன் ஏ நான் வந்து அப்படி உங்களுக்கு கணக்கு சொல்றேன் அப்படினா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் நான் எத்தனை ஸ்பூன் வந்து ஆட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் மட்டுமே வச்சு தான் நம்ம வந்து ஸ்லைம் பண்ண போறோம் சோ வந்து skip பண்ணாம பாருங்க இதுக்கு நான் வந்து டோட்டலி வந்து 10 ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணி mix பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு 2 minutes ஆவது ஆகும் இந்த ஸ்லைம் வந்து ரெடி ஆகிறதுக்கு சோ நான் வந்து இங்க பாருங்க நல்லா நான் வந்து mix பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும் அப்படிங்கறதனால நான் வந்து skip பண்ணிட்டேன் இப்போ வந்து
இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 11வது டைம் நான் வந்து இந்த ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நீங்களும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கரெக்டாக வந்து 11 டைம்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி திரண்டு வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தண்ணி தனியாக இந்த ஸ்லைம் தனியாக அழகாக வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம இந்த ஸ்லைமை வந்து பிரித்து எடுக்க போகிறோம். தண்ணி தனியாக ஸ்லைம் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி திரண்டு வரும்போது நான் தண்ணியை வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே வந்து அப்படியே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை அப்படியே நான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஸ்லைம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லைமு. ஸோ நம்ம இதில் வந்து போராக்ஸ் யூஸ் பண்ணலை, அண்ட் வேறு எதுவுமே நான் வந்து இந்த எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணலை, உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமையும் காமிச்சிருக்கேன். ஸோ இது 100% உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஸ்லைம், நான் ரொம்ப நேரம் வச்சு விளாண்டுட்டே இருந்தேன். இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். Thank you so much for watching.